Hi, hello viewers. Welcome back to our channel, Anjaantamilan. இது உங்க சேனல். நம்ம வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, போடோர் மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் விசேஷமான கோயில்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லப்படுது. இந்த மலையை உத்து பார்த்தீங்கன்னா பெருமாளோட முக அமைப்பு வந்து நமக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் படுத்துட்டு இருக்க மாதிரி அவரோட ஃபேஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கிரீடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கண், அதுக்கப்புறம் மூக்கு, அதுக்கப்புறம் வாய். இது போல் சாமியோட அந்த படுத்துட்டு இருக்க உருவம் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. பாருங்க, மலை மேலே இருக்க சுவாமி பேர் போடுவராயர். நினப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேச்சர் தாங்க. நேச்சர் பார்க்கவே ரொம்பவும் அழகாக இருக்கும். அண்ட் தென் நம்ம காட்டு வழியாக ட்ராவல் பண்ணும்போது அங்கே இருக்க அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாகவும் இருக்கும். அண்ட் தென் அது ரொம்ப நாள் பாவம் பசிக்காக இருந்திருக்கும். நம்ம போகும்போது அப்படியே கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கும் போட்டுட்டு அண்ட் தென் நம்ம சாமியை பார்க்க போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்தர் எல்லாமே மேலே போயிட்டு சுவாமியை தரிசனம் செஞ்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. ஃபாரஸ்ட்குள்ளே போன ஒரு ஃபீல் தாங்க இருக்குது. ஃபாரஸ்ட்னாவே அட்வென்ச்சர் தான். அந்த அட்வென்ச்சர் ஃபீலிங் வந்து இப்போ நமக்கு வரும். ஏன்னா வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா, ஸோ அந்த அட்வென்ச்சர் ஃபீலிங் கண்டிப்பாக நமக்கு வரும். நம்ம மலைக்கிட்ட நெருங்கிட்டோம். கரெக்டாக இன்னும் ஒரு 1 hour இல்லைன்னா 1.5 hour நம்ம மலை மேலே போயிடுவோம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த உச்சியில் தான் அண்ணாமலையார் தீபம் ஏற்றுற அன்னைக்கு இங்கேயும் மகா தீபம் ஏற்றுவாங்களாம். இங்கே இருந்து பார்த்தா கீழே எவ்வளவு நேச்சுரல் அழகாக வீடுகள்லாம் எப்படி தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கோயில் வாயிலில் உள்ள கருடர் தண்ணி வந்துச்சுன்னா இங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்கு. ஆனால் மழை பெய்யாத காரணத்தினால தண்ணி கம்மியாக தான் வருது. கோயில் பக்கத்தில் ஆஞ்சநேயர் விநாயகர் சிலை இருக்குது.
இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகளும் இந்த கோயிலில் இருக்காங்க, விஷ்ணு, சிவன், பிரம்மா. நம்ம கோயிலோட கொடி மரத்துக்கிட்ட வந்துட்டோம். பார்த்துட்டு இருக்கிறது போடுவராயர் சுவாமி, பல்லக்கில் தரிசனத்துக்காக வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் போடுவராயர் பெருமாள். பார்க்க திருப்பதியில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி உருவத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். நம்ம என்ன நினச்சி இந்த கோயிலுக்கு வரோமோ, நம்மளோட வேண்டுதல் நிறைவேறுமா இல்லை நிறைவேறாதா, இல்லை இப்போதைக்கு செய்ய வேண்டாமா அப்படின்றத பற்றி அவரே வந்து நமக்கு எப்படி சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இங்கே ரொம்ப விசேஷம். நம்ம என்ன நினச்சிட்டு வரோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னால், வலது பக்கத்தில் பூ விழுமாங்க, அப்படி இல்லை கொஞ்சம் தாமதமாகும் இல்லைன்னா நடக்கவே நடக்காது அப்படின்னா அவரோட இடது பக்கத்தில் பூ விழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோமோ அப்போலாம் உங்களுக்கு வீடியோஸ் வரும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் சாலினி டாடா, பை பை.